Bahriş baba. Bahriş baba. Bahriş. ஹலோ, ஹலோ, நான் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் வேணும் சார், சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை. நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஓகே ஓகே சார், கண்டிப்பாக வந்துடுறேன் சார். வாங்க சம்பந்தி, வாமா. உட்காருமா. என்ன சம்பந்தி திடீர்னு? முடியல சம்பந்தி, உங்கள் பையன் ரொம்ப பண்ணிட்டான். நான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டேன் சம்பந்தி. என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. சிசிடிவி கேமராலேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. அது நம்ம மாப்பிள்ள தான், புரியுதுங்களா? இதுக்கு மேலே நான் விடுறதா இல்லை. இதுக்கு ஒரு முடிவு பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்கப்பா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸாக இருக்கார் சம்பந்தி, அவரை வர சொல்லுவோம். போலீஸ்லாம் போனால் பிரச்சனையாக இல்லை சம்பந்தி. ஸ்டேஷனுக்கெல்லாம் போகலை, பர்சனலாக அவரை வீட்டுக்கு வர சொல்லிக்கிறேம்மா. சூப்பர்ப்பா. வேறு வழி தெரியலடா, காலைல நடந்ததை நினச்சா அப்படியே பத்திக்கிட்டு வருது எனக்கு. ரொம்ப படுத்திட்டா சம்பந்தி, இவளை அடிச்சிட்டா சம்பந்தி. இதுக்கு மேலே நான் விட்டேன்னா நான் என்ன தகப்பேன்? அவர் தான் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, மாப்பிள்ளையால தான் பிரச்சனை. அவன் அந்த பொண்ணு கூட தான் இருக்கான். என் பொண்ணு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்றான், கேட்டால் மறந்துட்டேன்றான். இது எல்லாத்துக்கும் காரணமே அவ தான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நேற்று கூட அவளை அடிச்சிட்டான். இப்போ எங்கே இருக்கிற அப்படி? அவன் அவங்க வீட்டில் தான் இருக்கான், அந்த பொண்ணு கூட. சரி, அந்த பொண்ணு நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுமா? சரிப்பா. சார், 93-845-421. ஹலோ, யார் திவ்யாவா? ஆமா சார், நீங்க? ஏமா, நான் இன்ஸ்பெக்டர் ஜெலத்தோர பேசுறேன். விஸ்வா இருக்காப்லையா? விஸ்வான்லாம் யாரும் இல்ல சார், ரோஹித் தான் இருக்காரு. ஏமா, யார வேணாலும் இருக்கட்டுமா, நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. சார், நாங்க எதுக்கு சார் வரணும்? நாங்க என்ன பண்ணோம்? இங்க பாருமா, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வரலனா நான் உங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும், சரியா? வேணா வேணா சார், ஏற்கனவே எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். சரிமா, நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுறேன், சீக்கிரம் வந்து சேருங்க. ஆ, ஓகே சார். சரிங்கம்மா, வந்துடுறாங்களா சார்? விஸ்வா, அப்பா. சார், இவன் தான் சார். என்ன தம்பி, எங்கள் திவ்யா வரலையா? அவங்க எதுக்கு சார் வரணும்? எதுவாக இருந்தாலும் என்ன கேளுங்க. சரி, உன் பேர் என்ன? ரோஹித். இல்லை சார், போய் சொல்கிறேன் சார். ஏமா இருமா, நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. உன் சொந்த ஊர்? சொந்த ஊர் திருவண்ணாமலை. ஸ்கூல் எங்கே படிச்சிங்க? ஸ்கூலு
லக்ஷ்மி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். காலேஜ்? காலேஜ் கோயம்புத்தூர்ல சார், ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் காலேஜ் சார். சார் இவன் போய் சொல்றான் சார், இவன் படிச்சது வெல்டன் ஸ்கூல் சார், பெங்களூர்ல தான் சார் காலேஜ் முடிச்சான். இப்போ என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருக்க சார். இப்போ எங்க தங்கி இருக்கீங்க? இங்க தான் அம்பத்தூர்ல. இவங்க யாருன்னு தெரியதா? இது வந்து விஸ்வா விஸ்வான் சொல்லி கொஞ்ச நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். இவ கூட சேர்ந்து இவங்க அப்பாவும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த பிரச்சனையை ஒரு வழியா முடிக்கலாம் தான் சார் இங்க வந்திருக்கேன். நான் எவ்வளவோ டைம் சொல்லி பார்த்துட்டேன், நீங்க நினைக்கிற விஸ்வா நான் இல்ல, நான் ரோஹித். போய் சொல்றேன் சார். இவன் இருமா, நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. சரி, இவர் தான் உன் கணவருங்கிறதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? ஆ இருக்கு சார். சரிங்க பாருங்க சார், இது நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறப்ப எடுத்தது சார் ஸ்கூலில். இது வந்து எங்கள் கல்யாண ஃபோட்டோ சார். யோ, நீ தானே இது? ஒன்ன மாதிரி தான் இருக்கு சார். அதான் நான் சொல்கிறேன்ல, இவங்க நினைக்கிற விஸ்வா என்ன மாதிரி இருந்திருக்கான், ஆனால் அவன் செத்துட்டான். அவன் நினைச்சு என்கிட்ட வந்து விஸ்வா விஸ்வான்னு என்ன டார்ச்சர் பண்றாங்க சார். இவளும் சரி உங்க அப்பாவும் சரி, நானே கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருந்தேன் சார். நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க. இன்னைக்கே ஒரு வழியா முடிச்சிருங்க சார். சரி சார், இவர் உங்க பையனா? அவன் செத்துட்டான், ஆனா இவன் என் பையன் மாதிரியே இருக்கிறான். இவன் என் பையனா இல்லையான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சின்ன வயசுல உங்க பையனுக்கு ஏதாச்சும் அடிபட்ட தழும்பு மச்சம் இதே மாதிரி ஏதாச்சும் அங்காடையாளம் இருக்கா? சந்தேகப்படுறாங்க. என்ன சார் பாத்தீங்களா, இவர்தான் உங்க பையனா? மாமா சொல்லுங்க என்னாச்சு? மாமா சொல்லுங்க. மாமா, மாமா விஸ்வா தானே? சொல்லுங்க சம்பந்தி. சார் சொல்லுங்க சார், இதுல என்ன யோசனை? அவன் என் பையன் இல்ல சார். அதான் நான் சொன்னேன்ல, அவங்க நினைக்கிற விஸ்வா நான் இல்லங்கறது இப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சா? நல்லா பாத்தீங்களா சார்? பார்த்தேன், தழும்பு இல்ல சார், இவன் என் பையன் கிடையாது சார். அப்பா இல்லப்பா, அப்பா போய் சொல்றாருப்பா சார். இனிமே இவ விஸ்வா விஸ்வான்னு சொல்லி பின்னாடி சொல்லுங்க சார். இதுக்கப்புறம் சரிப்பா, நீ கிளம்பு. விஸ்வா விஸ்வா இங்க பாருங்க சார், நானும் கிளம்புறேன். அப்பா அப்பா இங்க பாருங்கப்பா, அப்பா அவர் ஏதோ பொய் சொல்றாருப்பா. சம்பந்தி உண்மையை சொல்லுங்க சம்பந்தி. அவன் விஸ்வா தானே சம்பந்தி? நான் தான் சொல்றேன்ல, அவன் விஸ்வா கிடையாது. மறுபடியும் உங்க பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஜோசியக்காரன் போய் பார்த்தேன். அப்பவே அவன் சொன்னான். என்னப்பா போன் பாத்துட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, பத்திரிக்கை கூட அடிக்காம இருக்கீங்க. பத்திரிக்கைலாம் அடிக்க மாட்டேன்டா. பத்திரிக்கை அடிக்க மாட்டீங்களா? ஏன்? இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காதா? ஏன் நடக்காது? ஏய், நம்ம குடும்ப ஜோசியரை பார்த்தேன்டா, அவர் சொல்றாரு இந்த பொண்ணு கத்துல தாலி கட்டினா பெரிய கண்டா இருக்குதான், அதனால உன் உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்றாரு. இங்க பாருங்க, உயிரே போனாலும் நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய், நீ இருக்கிறது எனக்கு ஒரே புள்ளடா. இங்க பாருப்பா, நீ ஒத்துக்கிட்டீனா உன் விருப்பத்தோட கல்யாணம் பண்ணுவேன். நீங்க ஒத்துக்கலன்னா உங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணுவேன். ஆக மொத்தத்துல நான் கல்யாணம் பண்றது உறுதி. கல்யாணத்துக்கு வரதும் வராதும் உங்க விருப்பம்.
சீக்கிரம் சீக்கிரம் பத்திரிக்கை அடி. கேட்கவே கூடாதா? சீக்கிரம் பத்திரிக்கை அடி. உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அவனுக்கு பெரிய பிரச்சனை வரும், ஏதாவது ஆபத்து வரும். அதே மாதிரி நடந்தது. இப்ப பெத்த அப்பனைய மறந்துட்டு பைத்தியக்காரமா தெரியுதா? அதுக்கு காரணம் உங்க பொண்ணுதான் சம்பந்தி. அவ வாய் வயிறுமா இருக்கா சம்பந்தி? அதை பத்தி என்ன கவலை இல்லைங்க. என் புள்ள உயிரோட இருக்கானே சந்தோஷம் திருப்தியோட இருக்க. விஸ்வா கூட எப்படி சேர்த்து வைக்கிறேன் தெரியும் சம்பந்தி, நான் பாத்துக்கிறேன். வா ரம்யா, கடவுள் இருக்காமா? கண்டிப்பா நம்ம கைவிட மாட்டோம். நீ வா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். சாரி சார், ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பார்த்து மெதுவாங்க. சார் வர சொல்லியிருந்தீங்களே. ஒன்றும் இல்லைங்க, திவ்யா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஆ, என்ன சொன்னான் சார்? ஃபோன் பண்ணிட்டு டேப்லெட் வேணும், ரோஹித் பழசெல்லாம் மறக்கிறதுக்கு எனக்கு டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சார் அப்படி டேப்லெட் கொடுத்தா பழசெல்லாம் ஞாபகம் வரதா சார்? அப்படிலாம் இல்லை. ஒன்று, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா தான் பழச மறக்கும், இல்லை பழச ஞாபகப்படுத்தும். டேப்லெட்டால் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சார் இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் முதல்ல ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிங்க ரோஹித் கூட. சார் நான் கிட்ட போய் பேசினாவே அவர் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு. இல்லை இல்லை, அது நமக்கு விஷயமே இல்லை. நம்ம வந்து விஸ்வாவை திரும்ப கூட்டு வரணும், அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரோஹித் கூட ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிங்க. நீங்கள் எங்கெங்கே போனீங்களோ அது எல்லாத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பாக அவருக்கு ஞாபகம் வரும், நமக்கு நம்ம விஸ்வா கண்டிப்பாக கிடைப்பார். நீங்கள் எங்கே போனாலும் வாக்கில் போங்க சரிங்களா? நார்மல் டெலிவரி ரொம்ப நல்லது சரிங்களா? தேங்க்யூ சார். ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அங்கிள், ஒரு நிமிஷம் இங்க வந்து. நில்லுங்க அங்கிள். எங்க போறீங்க? ஏன் அப்படி திரும்பிக்கிறீங்க? அப்படியெல்லாம் திரும்ப கூடாது. என்ன பாருங்க அங்கிள், உங்க மருமகனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே நீங்க எது பண்ணாலும் ஒண்ணும் முடியாது. ஏன்னா அவன் ஃபுல்லாவே ஏன் ரோஹித் ஆயிட்டான் அங்கிள். இனிமே உங்க பொண்ணு விஸ்வா விஸ்வா விஸ்வான்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரியும், நீங்க மாப்ள 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 அப்படின்னு தான் அலைய முடியும். நான் வேணா ஒரு பெட்டரான ஐடியா தரட்டா? உங்க பொண்ணுக்கு தான் ஒரு கல்யாணம் ஆச்சு, அதுவும் இல்லாம போயிடுச்சு. ரெண்டாவது கல்யாணமும் ஆச்சு, இப்ப அவனும் என் கூட இருக்கான். பேசாம உங்க பொண்ணுக்கு மூணாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, அவளும் சந்தோஷமா இருப்பா, நானும் ரோஹித்தோட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. என் பொண்ண பத்தி என்னடி தெரியும் உனக்கு? உன்ன மாதிரி கேவலமானவ இல்லடி. அவ வாழ்க்கைய இன்னொருத்தர் கொடுத்துட்டு வந்தவ. என்ன அவளை நீ பேசுறியா? நீ எல்லாம் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லவன். ஏய் ஆமாண்டி,
நீ சொன்னாலும் சொல்ல நல்லவதாண்டியாவ, அவ கால் தூசி கூட நீ வரமாட்டே. புரியுத? உன்னெல்லாம் ஒரு பொண்ணாவாடி வளர்த்து வச்சுக்கிறாங்க. உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் எனக்கு பிறந்திருந்து வச்சுக்கவே அப்பவே கழுத்தை திரி கொன்னிருப்பேன் நான். சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கெல்லாம் மானம் ஈனம் சூடு சொரண எதுவுமே இல்ல மாதிரி இருக்கு. ஏய், எடு கைய. அப்படியெல்லாம் அவசரத்துக்கு விட முடியாது அங்கிள். சீ, என்ன தொடாத. உன்ன மாதிரி கேடுகிற ஜென்மெல்லாம் என்ன தொடர்றது தகுதியே இல்லை. இன்னொருத்த புருஷனுக்கு ஆசைப்படுற நீ எல்லாம் பொண்ணாடி. நானா ஆசைப்பட்டேன்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் வாயால சொல்றது கூசுதுடி. தானா அமைஞ்சது அங்கிள், அமைஞ்சத அமைச்சுக்கிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. நான் ரோஹிந்த கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்புறம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறேன். கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன். மூஞ்சி மொகரையும் பாரு. வந்து சேருங்க. பாய். பாய் அங்கிள். ஹலோ அண்ணா, ஸ்ட்ரீட் கார்னரில் தானே நிற்கிறேன். கேன்சல் பண்ணிட்டீங்களா? ஹலோ. ஹலோ, கிளம்பிட்டியாமா? அப்பா இல்லப்பா. டேய், அப்பா வேணா வரட்டா? ஆட்டோ புக் பண்ணிருக்கேன்ப்பா. இல்லப்பா, நான் வந்துறேன். சரிடா, பாத்து வாடா. சரிப்பா. ஹலோ அண்ணா, ஸ்ட்ரீட் கார்னர்ல தான் நான் நிக்கிறேன். அண்ணா, எக்ஸ்ட்ரா கூட தரேண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. அட, நம்ம ரம்மி இவையே இங்க நிக்கிறா, போய் பாப்போம். எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிறீங்க? உங்களை கூப்பிட்டேனா வாங்கன்னு? நேத்தினமும் பெரிய இதுவாட்டம் சொன்னேன், என் பின்னாடியே வராங்கன்னு. எங்க, நடுராத்திரி டைம் ஒரு பொண்ணு தனியா நிக்கிறா? நாடு வேற கெட்டு போய் கிடக்கு. என்னை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்ல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போனா போதும். உனக்கெல்லாம் யாரும் ஒண்ணு கவலைப்படல. ராத்திரி டயத்துல ஒரு பொண்ணு தனியா இருந்தா யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணதான் செய்வாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஆட்டோ புக் பண்ணுங்க. நான் புக் பண்ணிட்டேன், வண்டி வந்துட்டு இருக்கு. ஆட்டோ புக் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸா தனியா தான் நிக்கிறீங்களா? இங்க கொடுங்க. டூ மினிட்ஸ்ல வரும். ஆட்டோ வரட்டும், ஆட்டோ வந்ததும் ஏத்தி விட்டு கிளம்புறேன். நீங்க போன் கொடுங்க, நான் பாத்துட்டு போறேன். ஏங்க, ஆட்டோ வரட்டுங்க, ஆட்டோ வந்த பிறகு கிளம்புறேங்க. தோ ஆட்டோ வந்துருச்சு. ஏறுங்க அண்ணா. 3009. சரி, வீட்டுக்கு போயிட்டு ஒரு நிமிஷம். இதான் என் நம்பர், வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. ஓகேவா? அண்ணா போலாண்ணா.
சார், எவ்வளோ நேரம் சார் நான் வெயிட் பண்ணுறது? இது என்னங்க போகணுன்னு டக்குன்னு வாங்கிட்டு வரதா? சொல்லி வாங்கிட்டு வரணாமா? சரி கொடுங்க. இது ஒர்க் அவுட் ஆகும்ல? கொடுத்து பாருங்க. பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஆ, என்னது? பழசெல்லாம் மறந்துடுங்க. இது எப்படி கொடுக்கறது? மார்னிங் அண்ட் நைட்டு ஆஃப்டர் ஃபுட்டு 1 மந்த் கண்டினியூ கொடுக்கணும். இது கொடுத்தா ரிசல்ட் இருக்கும்ல? கொடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஆ சார், சொல்ல மறந்துட்டேன். உங்க அக்கவுண்ட்க்கு 50 லாக்ஸ் அனுப்பிச்சிட்டேன். ஓகேங்க, நான் செக் பண்ணிக்கறேன். ஹலோ. ஹலோ ரோஹிந்த், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு ரம்யா. மீட் பண்ணலாமா? ஆ, மீட் பண்ணலாம் ரம்யா. ஓகே, நான் லொகேஷன் சென்ட் பண்ணுறேன். ஆ சரி ரம்யா.